அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து 36 இன்ச் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, கை, பட்டி எல்லாமே தனித்தனியாக எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஃப்ரண்ட் பார்ட் வந்து பட்டி எப்படி ஜாயின் பண்ணணும், ஹூக் பட்டி, வி பட்டி எல்லாம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷோல்டர் ஜாயிண்ட்டு, கை ஜாயிண்ட்டு, சைடு எப்படி தைக்கிறது, அளவுகள் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதோட கட்டிங் வீடியோ வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம போட்டிருக்கோம். இதோட கட்டிங் வீடியோவோட லிங்க்கும் இதுக்கு முந்தின ஸ்டிச்சிங் வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால், சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு, அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேக் பீஸை வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம போடணும். இப்போது ரெண்டுமே ரைட் சைடு வந்து சேர்ந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ ஆம்ஹோல் சைடில் வந்து நம்ம நாச்சஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த நாச்சு வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி வச்சு நீங்கள் பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இடுப்பு பகுதி, அதாவது இடுப்போட சுற்றளவு பகுதியும் கரெக்டாக வந்து இருக்கணும். அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்கும் சரிசமமாக இருக்கணும் நம்ம சைடு தைக்கும்போது. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம பட்டியில் வந்து சைடில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேக்கில் வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து நம்ம இறக்கம் அதிகமாக வச்சுருந்தோம். அந்த இறக்கத்தை சரி பண்ணுறதுக்காக பட்டியில் வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து நம்ம சேர்த்து வச்சுருந்தோம். சைடு பட்டி மட்டும் 1/2 இன்ச் சேர்த்து வச்சுருந்தோம். அப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி சைடு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அம்ஹோல் நாச்சிலேருந்து இடுப்பு சுற்றளவு வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஷோல்டர் மேலே ஜாயின் பண்ணுறது வந்து நம்ம 1/2 இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணுறோம். நம்ம கட்டிங் போடும்போது நம்ம 1/2 இன்ச் வந்து தையலுக்கு, ஷோல்டருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம விட்டுருக்கோம். அதே 1/2 இன்ச்சை வந்து நம்ம இங்கே பிடிச்சி தைச்சிடணும். அப்போ தான் வந்து அளவு நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து நான் 2 தையல் போட்டு ஜாயிண்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது நம்ம கழுத்து பீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணணும். இப்போ இந்த கழுத்து பீஸ் வந்து வைக்கிறதுக்கு ஏற்கனவே நான் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். கழுத்து பீஸ் வந்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருந்த பீஸ் எல்லாமே நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு சைட்லேருந்து நம்ம வைக்க ஆரம்பிக்கலாம். அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் உள்ளே விட்டு நம்ம மடித்து விடணும், சரிங்களா? 1/4 இன்ச் வெளியில் விட்டு அதை உள்பரமாக மடித்து விட்டு நம்ம தையல் போட ஆரம்பிக்கணும். இந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் அளவில் நம்ம அப்படியே ஜாயின் வந்து பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா நம்ம கட்டிங் பண்ணும்போது நம்ம கழுத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு 1/4 இன்ச் தான் நம்ம தையலுக்காக சொல்லியிருந்தோம். அதே 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம இங்கேயும் வந்து நம்ம என்ன செய்யணுன்னா பிடிச்சி வந்து நம்ம தைச்சிக்கணும். இதே மாதிரி சுற்றிலும் வந்து அதே 1/4 இன்ச் கேப் மாறாமல் கரெக்டாக 1/4 இன்ச்சில் வந்து வரணும். அதே மாதிரி இந்த ரவுண்டு வந்து பேக்கில் ரவுண்டு, ஃப்ரண்ட்டில் ரவுண்டெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம கழுத்து பீஸை தான் அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி வச்சு தைக்கணுமே ஒழிய, ப்ளவுஸ் பீஸை வந்து இப்படி நேராக எடுத்து வச்சு தைக்கக்கூடாது. நம்ம மேலே வைக்கிற கிராஸ் பீஸை மட்டும் அதே மாதிரி கழுத்துக்கு தகுந்த மாதிரி வளைச்சி வச்சு நம்ம தைச்சிட்டே வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நெக்கோட ஷேப் வந்து நல்லா வந்து கிடைக்கும். நான் வைக்கும்போது தைக்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் நான் எந்த மாதிரி எடுத்து வச்சு தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளவுஸ் பீஸை வந்து எங்கனையுமே இழுக்கவோ செய்யக்கூடாது. ப்ளவுஸ் பீஸை அப்படியே வச்சுட்டு நம்ம மேலே வைக்கிற கிராஸ் பீஸை மட்டுமே நம்ம வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைச்சி வந்து நம்ம வைக்கணும். இப்போது நம்ம ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டோம். சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை கட் பண்ணி விட்டுட்டு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி அதையும் உள்புறமாக மடித்து விட்டு நம்ம தைச்சிடணும். இப்போ தைச்சதுக்கப்புறம் நம்ம சிசர் நாச் வந்து போடணும். சுற்றிலும் வந்து நம்ம சிசர் நாச் வந்து போடணும். ஃபுல்லாக போடலை அப்படின்னாலும் அந்த பெண்டு வருது இல்லைங்களா, அந்த வளைவு வர இடத்துல மட்டுமாவது நம்ம சிசர் நாச் வந்து கரெக்டாக போடணும். அப்படி சிசர் நாச் போடும்போது நம்ம இப்போ 1/4 இன்ச்சில் தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த தையலில் வந்து படாமல் நம்ம வந்து போடணும். அந்த தையலில் போட்டிங்கன்னு சொன்னோம்னா அது ஓப்பன் ஆகிடும். அந்த தையலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சிசர் நாச் வந்து நம்ம போடணும். இப்போ போட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி மேல் பாக்கமாக திருப்பி விடுங்க. திருப்பி விடும்போது இந்த இடத்துல நமக்கு பிசுறு வந்து க்ளோஸ் ஆயிரும்.
இப்போ உள்பகுதியில் வந்து அந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம இருக்கு இல்லைங்களா, அந்த பிசிறு, அந்த பிசிறை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி மேலே வச்ச கிராஸ் பீஸை நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சு தைக்கணும். இப்படி அது மடித்து வைக்கும்போது நம்ம ஏற்கனவே உள்ள 1/2 இன்ச்சில் விட்டுருந்த கிளாத்தும் வந்து இந்த கிராஸ் பீஸோட கவர் ஆகிடும். கவர் பண்ணி நம்ம மேலேயே வந்து ஒரு தையல் வந்து நம்ம போடணும். இப்போ வந்து நான் ப்ளவுஸில் வந்து போடலை, நம்ம கொடுத்துருந்த கிராஸ் பீஸில் தான் எஜ்ஜிலேயே வந்து நான் தையல் போட்டே வரேன். உங்களுக்கு பார்த்தா புரியும். அதே மாதிரி சுற்றிலும் வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே வந்து நம்ம அந்த கிராஸ் பீஸெல்லாம் எப்படி கட் பண்ணணும், அதை எப்படி வந்து கிராஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சின்ன சின்ன டிப்ஸாக வந்து டெய்லரிங் டிப்ஸு, ப்ளவுஸ் ஃபினிஷிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும். ப்ளேலிஸ்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ ஓடிட்டுருக்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட பேர் வந்து இருக்கும், எம்எம்ஐ டெய்லர், அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. அந்த இடத்துல அந்த சேனலோட நேம் இருக்கிற இடத்துல நீங்கள் கை வச்சு அழுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனல் பேஜ் வந்து வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ் இருக்கும், அதுக்கடுத்து கொஞ்சம் தள்ளி விட்டிங்கன்னா அடுத்து வீடியோஸ் இருக்கும், அதுக்கடுத்து ப்ளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லரிங் டிப்ஸு, ப்ளவுஸ் ஃபினிஷிங் டிப்ஸு, ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு, சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் வந்து நான் போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு தேவையான ப்ளேலிஸ்ட்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் வந்து பண்ணிட்டோம், மேல் தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த கிராஸ் பீஸில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து வந்து கட் பண்ணணும், அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை மட்டும்தான் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது கீழே உள்ள ப்ளவுஸோட கிளாத்தும் வந்து சிசரில் வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக கவனமாக வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் வந்து கட் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் வந்து 1/2 இன்ச்சுக்கும் அதிகமாக இருந்தால் மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டால் போதும், 1/2 இன்ச்சுக்கும் குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம கட் பண்ண தேவையில்லை, அது நம்ம திருப்பி ஃபோல்டு பண்ணும்போது அது உள்ளே போயிடும். 1/2 இன்ச்சை விட அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ் வந்து கரெக்டாக வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. ப்ளவுஸில் சிசர் படாமல் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை மட்டுமே கரெக்டாக பார்த்து கட் பண்ணிடுங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச்சுக்கு வெளியில் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த இதை இந்த மாதிரி உள்புறமாக மடித்து தச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நெக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நான் இதில் மடித்து வச்சு எஜ்ஜிலேயே வந்து தையல் போடுறேன். இந்த இடத்துல நம்ம தையல் போடும்போதும் அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைச்சி தான் வந்து தைக்கணுமே ஒழிய நீடிலுக்கு நேராக எடுத்து வச்சு நம்ம தைக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம வெளியில் கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா அந்த கிராஸ் பீஸ் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு அதை நல்லா உள்ள மடித்து விட்டு நம்ம வந்து எஜ்ஜிலேயே வந்து தையல் போடணும். நீங்கள் ஹெம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தையல் வந்து பெரிய தையல் வச்சு போட்டுட்டு ஹெம் பண்ணிவிட்டு பெண் நம்ம போட்ட ரஃப் தையலை வந்து பிரித்து விட்டுடலாம். நான் வந்து டபுள் தையல் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன், அதனால் ஃபஸ்ட்டு எஜ்ஜிலேயே நான் வந்து போடுறேன். இப்போ அந்த வளைவுக்கிட்டேலாம் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைச்சி கொடுத்து தான் தைக்கணும். அப்படி தைக்கும்போது தான் நமக்கு அந்த நெக்கு வந்து இந்த ரவுண்டுனா ரவுண்டு வந்து நம்ம கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா எல்லா பக்கமும் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், அந்த கழுத்து மட்டும் நமக்கு லூஸ் அடிச்சிடும். நம்ம கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி அளந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம கழுத்து பீஸ் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் ஆயிரும். அந்த லென்த் ஏன் வருதுன்னா நீங்கள் தைக்கும்போது இழுத்து தைக்கிறதுனால தான் வருது. இழுத்து தைக்காமல் அப்படியே லூஸ் விட்டு கரெக்டாக வந்து தைங்க. இப்போ அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு கேப் விட்டு ரெண்டாவதாக ஒரு தையல் வந்து நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு எஜ்ஜிலேயே வந்து நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம், இப்போ வந்து 1/2 இன்ச்சுக்கு கேப் விட்டு நம்ம போடுறோம். இப்படி 1/2 இன்ச்சு கேப் விட்டு போடும்போது நம்ம உள்ளே மடித்து விட்ட அந்த கிராஸ் பீஸும் வந்து இந்த தையலோட கவர் ஆகிடும். அப்போ நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போடுறது இதெல்லாம் வந்து நீங்கள் ரஃபாக போட்டு வந்து பாருங்கள். அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நெக்கு வந்து ரவுண்ட் ஷேஃபு கரெக்டாக வந்து யூ நெக் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கை வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ கை ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ராங் சைடு மேலே இருக்குது, ரைட் சைடு வந்து கீழே இருக்குது. ப்ளவுஸோட ரைட் சைடும் கையோட ரைட் சைடும் வந்து ஒன்றா வச்சு நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி ரெண்டு சைடுமே பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம கையில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நாச்சஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா,
அதையும் பார்த்துக்கோங்க. அது மாதிரி ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரைட்டாக ராங்கு ரெண்டுமே கரெக்டாக ரெண்டு பக்கமும் வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு கை வந்து மாறாமல் சரியாக இருக்கும். இப்போது நம்ம ஜாயின் பண்ணலாம். எங்கேருந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையோட சென்டர் நாச்சும் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு சென்டர்லேருந்து நான் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வந்து வரேன். இந்த தையல் வந்து நம்ம ஹாஃப் இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம போடுறோம். தையலுக்காக நம்ம ஹாஃப் இன்ச்சு தான் நம்ம வந்து விட்டு கட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஹாஃப் இன்ச்சில் தான் வந்து தையலும் போடணும். அப்போ தான் வந்து அளவுகள் எல்லாம் மாறாமல் கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ ஒரு சைடு முடிச்சுட்டு திரும்பி நம்ம எங்கே முடித்தோமோ அங்கேருந்து திருப்பி அப்படியே வந்து சென்டர் வரைக்கும் வந்துட்டு திரும்பி ஆப்போசிட் சைடு வந்து நம்ம போகணும். நீங்கள் ஒரு சைட்லேருந்து ஜாயின் பண்ணிகிட்டே வர்றீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சென்டர் நாச் வந்து கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட்டில் வந்து மேட்ச் ஆகாது. அப்படி மேட்ச் ஆகிற மாதிரி உங்களால் தைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு சைட்லேருந்து தைக்கலாம். நம்ம சென்டர்லேருந்து எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். சைட்லேயும் நமக்கு வந்து நம்ம கட்டிங் போட்டது கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக தான் வந்து வரும். இப்போ சைடு முடிச்சுட்டு திரும்பி அதிலேயே வந்து நம்ம சென்டர் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் சென்டர்லேருந்தே வச்சு ஜாயின் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, என்னால் சைட்லேருந்தும் கரெக்டாக தைக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு என்றைக்கு தோணுதோ நீங்கள் அப்போ வந்து ஒரு சைட்லேருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்து இருக்கணும், எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக வந்து இருக்கணும். இதே மாதிரி நம்ம இன்னொரு கையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணும்போது எந்த பீஸையுமே இழுக்காமல் அப்படியே ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கையும் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம அளவுகள் வந்து குறிச்சிக்கலாம். சைடு தைக்கிறதுக்காக அளவுகள் வந்து குறிச்சிக்கலாம். இப்போ பேக்கில் வந்து நம்ம 8-16 இன்ச்சு, ஃப்ரண்ட்டில் வந்து 15 இன்ச்சு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் சைட்லேருந்து நான் 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன். சென்டர்லேருந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7.5 இன்ச்சு. நமக்கு இடுப்போட சுற்றளவு வந்து மொத்தம் 31 இன்ச்சு இருந்தது. இந்த 31 வந்து பேக்கில் 16 ஃப்ரண்ட்டில் 15 நம்ம வந்து பிரிச்சுருக்கோம். பேக்கில் 16 8-8 மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து 7.5 இன்ச்சு மார்க் பண்ணலாம். இதில் ஹூக்கு வைக்கிற பக்கம் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து எஜ்ஜிலிருந்து 7.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணணும். அடுத்து அந்த வீப்பட்டி தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த வீப்பட்டி எங்கே நம்ம தைச்சிருக்கிறோமோ அங்கே இருந்து தான் நீங்கள் வந்து அளவு வந்து வைக்கணும். எண்டிலிருந்து வைக்கக்கூடாது. அந்த வீ எங்கே வச்சுருக்கிறோமோ அதிலிருந்து 7.5 இன்ச்சு வந்து நீங்கள் வைக்கணும். அப்போ தான் வந்து அளவுகள் வந்து சரியாக இருக்கும். அந்த வீக் அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிற பீஸ் வந்து நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி கையோட சுற்றளவு வந்து 12 இன்ச்சு, அதில் பாதி 6 இன்ச்சு நம்ம மடித்து போட்டு 6 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு கையிலையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கையோட சுற்றளவு வந்து 12, அதில் பாதி 6 இன்ச்சு, அதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைடு வந்து தைச்சிடலாம். இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கில் நம்ம எங்கனக்குள்ளே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல இது மாதிரி ஒரு தையல் போட்டு லாக் தையல் போட்டு நிறுத்திடுங்க. ஊசியை உள்ளே வச்சு நிறுத்திடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் நாச் வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி நான் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த கை ஜாயின் பண்ண பகுதி வந்து கை பக்கம் தான் திரும்பி இருக்கணும், உடல் பக்கம் திரும்பி இருக்கக்கூடாது. இப்போ இந்த ரெண்டு நாச்சும் கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் கையில் வச்சு பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக இருக்க மாதிரி நகத்தில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் வந்து போடுங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட தெரியலேன்னா நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு கூட நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. இப்போ அந்த இடத்துல நிறுத்திட்டு அப்படியே கையோட மார்க் இருக்கிற பக்கம் ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுட்டோம். இப்போ வெளியில் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ ஒரு தையல் வந்து நம்ம போட்டோம். அதுக்கு பக்கத்தில் 1/2 இன்ச்சு கேப்பில் ரெண்டு தையல் வந்து நம்ம போடலாம். முடிச்சுட்டு எப்படி ஹூக் வைக்கணும், எப்படி லூப் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ 3 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் 1/2 இன்ச்சு கேப் விட்டு நான் வந்து போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம வந்து தைச்சிக்கலாம்.
இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணேன், இடுப்பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து கையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பேக் சைடு வச்சு. அதே மாதிரியே ஆம்பூல் நாச்சியும் ரெண்டு சைடும் கரெக்டாக எடுத்து வச்சு அது வரைக்கும் வந்து தையல் போட்டு நிறுத்திடுங்க. இந்த இடம் வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். கரெக்டாக எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக வந்து வரும். இப்போ அந்த இடத்துல ஊசியை உள்ளே நிறுத்திட்டு கீழே வந்து இடுப்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் எடுத்து வச்சு கரெக்டாக வந்து தைங்க. இப்போ இங்கேயும் வந்து லாக் தையல் போடணும். கீழே ஒரு லாக் தையல் போடணும், கையிலையும் ஒரு லாக் தையல் போடணும், ஆம்புகள் நாச்சுக்கிட்டையும் ஒரு லாக் தையல் வந்து போடணும். இப்போ இந்த பக்கமும் நான் வந்து மூணு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா தையல் எல்லாமே போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட்டு பேக்கு கை எல்லாமே நம்ம முடித்தாச்சு, ப்ளவுஸும் முடித்தாச்சு. ஃப்ரண்ட்டு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். இப்படி மடித்து போட்டு நீங்கள் கரெக்டாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே கரெக்டாக வந்து இருக்கணும். ஒரு பக்கம் மேலே கீழே எங்கேயுமே தூக்காமல் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னா நமக்கு போடும்போதும் ஃபிட்டிங் வந்து நமக்கு சரியாக இருக்கும். இந்த கீழ்ப்பகுதியில் மட்டும், அதாவது ஃப்ரண்ட்டு பட்டி மட்டும் நமக்கு ஆஃப் இன்ச்சு மேலே தூக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து ஆஃப் இன்ச்சு கம்மியாக தான் வச்சோம். பேக் வந்து ஆஃப் இன்ச்சு இறக்கும்போது ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட்டு பட்டி மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலை. அது பண்ணியிருந்தோம்னா அந்த பேக் கரெக்டாக வந்து சரியாக உட்காந்துருக்கும். பட் ஃப்ரண்ட்டில் அந்த இடத்துல ரொம்ப கீழே இறக்கமாக இருந்தால் அழுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இடத்துல இறக்கம் வந்து வைக்கல, சைடில் மட்டும் நம்ம இறக்கம் வந்து வச்சோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்ம ஹூக்குக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். எப்படி ஹூக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு, இப்போ நம்ம வி பட்டி வந்து அஞ்சு இடத்துல வந்து நம்ம வி வச்சு தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஹூக் வைக்கிற பகுதியை இந்த மாதிரி மேலே வச்சு ஒரு தடவை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம மார்க் பண்ண அச்சு வந்து ஆப்போசிட் சைடு விழுந்துடும். அங்கனக்குள்ளே நம்ம கரெக்டாக நல்லா வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஹூக் வந்து வைக்கலாம். இப்போ ஹூக் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அஞ்சு ஹூக்கு வந்து வேணும். நான் அஞ்சு ஹூக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே வச்சும் நம்ம தைக்கலாம், இல்லைனா உங்கள்கிட்ட பெரிய சைஸு ஊசி இந்த மாதிரி தடிமனான ஊசி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஊசி வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டோன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம வந்து இந்த ஹூக்கை விட்டு திருப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அது வந்து செட் ஆகி நின்றுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தைச்சிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க் வந்து பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல சின்னதாக அந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போடுங்க. நல்லா ஒரு ஹோல்ஸ் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து பெருசாகிடும். இப்போ இந்த ஹூக்கில் வந்து அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த வாய்ப்பகுதியை கீழ்ப்பகுதியில் விட்டு திருப்புங்க. கீழேருந்து மேலே எடுத்து திருப்பி கீழே திருப்பி விட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்து வந்துடும். ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் வந்து நம்ம போடணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஊசி வந்து ஷார்ப்பாக இருந்தால் சீக்கிரமே போட்டுடலாம். இப்போ இந்த ஊசியில் வந்து வாய்ப்பகுதியே கீழே வச்சு மேல் பகுதியில் திருப்பணும். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா அந்த வாய்ப்பகுதி மேலே வந்துடும், நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இதே மாதிரியே நம்ம அஞ்சு ஹூக்கையும் வந்து மாட்டி வச்சிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மாட்டுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியேவும் வச்சு தைக்கலாம். அப்படியே வச்சு தைக்கும்போது நம்ம ஒரு பக்கம் தைச்சிட்ருப்போம், இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாதிரி கிராஸில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து சரியாக இருக்கும். இந்த மாதிரி மாட்டின மாதிரியே வந்து கொடுத்துடாதீங்க. மாட்டிட்டு கீழே அந்த காது பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம தைச்சி வந்து விடணும். இதுக்காக நான் வந்து ஊசியில் வந்து நூல் வந்து கோர்த்துருக்கேன். எந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா ரெட்டையாக கோர்த்து ரெண்டு ரெண்டு நாலு நூலையும் சேர்த்து நான் வந்து எண்டில் முடித்து வந்து நான் போட்டிருக்கேன். எண்டில் நாட் போட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ எங்கேருந்து வந்து தைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு காதுடைய எஜ்ஜு அந்த ஒரு ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றி வந்து நம்ம தைச்சிட்டே வந்து வரலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் குத்தி வந்து எடுங்க. இப்படி குத்தி எடுக்கும்போது நம்ம எண்டில் வந்து நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அது அப்படியே நின்றோம்.
அடுத்து ஒவ்வொரு தடவை குத்தும்போதும் நம்ம அந்த ஊசிக்குள்ளே இந்த மாதிரி எப்படி ஹெம் பண்ணும்போது நம்ம ஊசிக்குள்ளே விட்டும் எடுப்போம், ஊசிக்குள்ளே விடாமலையும் எடுப்போம். பட் இதில் வந்து நம்ம ஊசிக்குள்ளே போட்டு வந்து நீங்கள் எடுங்க, சரியாக வந்து வரும். இதே மாதிரி அந்த காதை சுற்றிலும் வந்து தைச்சிட்டே வந்து வரணும். இந்த இடத்துல கொஞ்சம் பொறுப்பாக வந்து தைங்க, நூல் வந்து சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கரெக்டாக பொறுப்பாக வந்து எடுங்க. ஏற்கனவே நம்ம வந்து ஹூக் எப்படி வைக்கணும், லூப் எப்படி வைக்கணும், ப்ரெஸ் பட்டன் எப்படி தைக்கணும், பட்டன் எப்படி வைக்கணும், காஜா எப்படி எடுக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம ஹெம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கை தையலின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து போட்டு நம்ம வந்து காமிச்சிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இப்போ புதுசாக வந்தவங்கெல்லாம் அந்த வீடியோவை பார்த்துருக்க வாய்ப்பில்லை. நான் அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் ஹூக் எப்படி வைக்கணும், லூப் எப்படி வைக்கணும், பட்டன் எப்படி வைக்கணும், காஜா எப்படி எடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே மாதிரி நம்ம ரெண்டு காது பக்கமுமே வந்து சுற்றிலும் வந்து நம்ம தைக்கணும். அப்படி நம்ம சுற்றி தைச்சி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஹூக் வந்து எந்த பக்கமும் அசையாமல் கரெக்டாக வந்து செட் ஆகி இருக்கும். நம்ம லாஸ்டில் முடிக்கும்போது ஒரு முடிச்சுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நல்லா சுற்றி விட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு முடிச்சு வந்து விழுந்துடும். நம்ம அப்புறம் கட் பண்ணிவிட்டு அடுத்த ஹூக் தைக்கிறதுக்கு போகலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம மீதம் இருக்கிற நாலு ஹூக்கையுமே வந்து தைச்சி வந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கரெக்டாக அழுத்தி வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு எண்டில் இருந்து நம்ம தைக்கணும், வெளியில் குத்தி அந்த ஹோல்ஸுக்கு உள்ளே வந்து எடுக்கணும். இதே மாதிரி சுற்றிலும் வந்து ஹோல்ஸுக்குள்ளே விட்டு எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்து இருக்கணும். அப்போ வந்து இந்த நூலை வந்து ஊசியை சுற்றி சுற்றி எடுக்கணும். அப்படி ஒவ்வொரு தடவையும் நம்ம ஊசியில் சுற்றி சுற்றி எடுக்கும்போது நமக்கு நாட் வந்து விழுந்துட்டே வரும். அப்படி இருக்கிறப்ப நமக்கு சீக்கிரம் பிரியாமல் கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரியே அஞ்சு ஹூக்குமே வச்சு தைச்சிட்டோம். இந்த ஹூக்கு தைக்கும்போது இந்த நூல் வந்து மேல் பகுதியில் தெரியாத அளவுக்கு வந்து தைங்க. இப்போ லூப்பு வந்து இந்த சைடு வைக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து வி வச்சு தைச்சிட்டோம். இந்த அஞ்சு ஹூக்கும் இதில் வந்து நம்ம மாட்டிக்கலாம். இதில் கீழேயும் மேலேயும் ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப்பில் ஒரு லூப் வந்து நம்ம வைக்கணும். லூப் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம நூல்லையே வந்து கயர் மாதிரி தைச்சி வந்து விடுவோம், அதுதான் நம்ம லூப்புன்னு வந்து சொல்லுவோம். இப்போது கீழே லாஸ்ட்டு ஹூக் மாட்டுவோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு முன்னாடி உள்ள தள்ளி நம்ம வந்து வைக்கணும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நமக்கு இடுப்போ லூஸ் வந்து இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச் நமக்கு டைட் கொடுக்கறதுக்காக. நம்ம லாஸ்ட்டு ஹூக்கை அந்த வீ தைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் மாட்டாமல் இந்த லூப்பில் வந்து நம்ம ஹூக்கு வந்து மாட்டிக்கலாம், அதுக்காக தான். இதே மாதிரி கழுத்து பகுதியிலையும் வந்து ஒன்று தைக்கணும். இப்போ இதுக்குமே வந்து நூல் வந்து நான் நாலாக வந்து நான் போட்டிருக்கேன். நாளாக போட்டுட்டு இது மாதிரி மூணு சைடு மாற்றி மாற்றி நம்ம குத்தணும். கீழே குத்தி திருப்பி மேலே, அடுத்து கீழே, அடுத்து மேலே, அந்த மாதிரி மூணு தடவை மாறி மாறி நம்ம குத்தி எடுக்கணும். அப்படி குத்தும்போது நமக்கு ஒரு கயிறு மாதிரி வந்து விழுந்துடும். அந்த கயிறை சுற்றிலும் நம்ம இதே மாதிரி தைச்சிட்டே வந்து வரணும். இதில் உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல, நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். இப்போ இதுலேயுமே வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு அந்த கயிறு நம்ம ஏற்கனவே கீழே வந்து நூல் சுற்றியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே விட்டு நம்ம அந்த மாதிரி ஹெம் பண்ணுற மாதிரி ஊசிக்குள்ளே நூலை விட்டு விட்டு இப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சரியாக வந்து வரும். முடிஞ்ச வரைக்கும் இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டும் போடும்போது
நல்லா டைட்டாக எடுத்து வச்சு நீங்கள் போடணும். இப்படியே லூஸாக போட்டிங்கன்னா அந்த கயிறு வந்து கரெக்டாக வந்து இருக்காது. ஒவ்வொரு நாட்டும் போடும்போது நல்லா டைட்டாக ஒரு சைட்லேருந்து டைட் பண்ணிகிட்டே வந்து வரணும். எஜ்ஜில் முடிக்கும்போது நம்ம கீழே குத்தி எடுத்துட்டு கீழ்ப்பகுதியில் நம்ம நாட் போட்டு முடிச்சிடலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம மேலேயும் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ மேலே வந்து ஃபஸ்ட்டு ஹூக் மாட்டுவோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு வெளியில் தள்ளி நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழேருந்து நான் மேலே ஊசி குத்தி வந்து எடுத்துக்கிறேன். எண்டில் வந்து நாட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி குத்தி நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே, அடுத்து கீழே, திருப்பி ஒருக்க மேலே. இந்த மாதிரி மூணு தடவை நம்ம குத்தி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு தடவை மட்டும் குத்துனீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும், சீக்கிரமே வந்து அறுந்துடும். இப்போ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் குத்தி எடுக்கும்போது நூலை வந்து ஊசியில் சுற்றி சுற்றி எடுக்கணும். அப்படி சுற்றி சுற்றி எடுக்கும்போது நமக்கு நாட் வந்து விழுந்துடும். அப்படி ஒவ்வொரு தடவையும் நாட் போடும்போதும் கரெக்டாக டைட்டாக வச்சு போடுங்க. இந்த லூப்பு வந்து நம்ம வி தைக்காமல் அஞ்சு வீக்கு பதிலாகவும் இதே மாதிரி நம்ம கயிறும் கட்டலாம். ஒரு சிலர் அதுதான் வேணும்னு வந்து கேட்பாங்க, அதனால் நீங்கள் இதையும் வந்து பழகிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் மேலே கீழே ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரா லூப் வந்து வச்சுட்டோம். இது வந்து நீங்கள் கம்பல்சரி எல்லா ப்ளவுஸுக்குமே வச்சுருங்க. சப்போஸ் கொஞ்சமாக கழுத்து லூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஹூக் வந்து வீல மாட்டாமல் இந்த லூப்பில் வந்து மாட்டிப்பாங்க. அதே மாதிரி இடுப்பு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா லாஸ்ட் ஹூக்கு போடுற வீக்கு பதிலாக இந்த லூப்பில் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 36 இன்ச்சில் ஒருத்தவங்களை நேரடியாக அளவு எடுத்து அந்த அளவுகளோடு நம்ம என்னென்ன அளவுகளை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.